ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எஃப்டி கேமிங். எவன்டா இவன் எடுத்தோன்னே ஐயாயிரம் நேம் அடிச்சு சுத்த போகிறான், யார் சாமி நீ அப்படின்னு நீங்கள் நிறைய போய் கேட்பீங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைட்டில் தம்பி எல்லாத்துலேயுமே நான் தான் வச்சிருப்பேன். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் அப்படின்றத ஃபுல்லாக கடைசிக்கு வாட்ச் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எவனாவது இருக்கானா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விசக்குட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நான் இவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். ஸோ விசப்பிள்ளை, விசக்குழந்தை என்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராக்கி பாய். ஓகேவா, ராக்கி பாய் பாய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணதுக்கு காசு கொடுக்குறாங்க. இது வந்து என் வீட்டில் நான் கேட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஷார்ட்டு தான் வைப்பாங்க. ஓடுறா ஓடுறா வீட்டு டெலிவரி ஓடுறாருனு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கொடுக்கலாம் மாட்டாங்க. இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டில் கொடுக்குறாங்கோ. ஸோ ராக்கி பாய் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் தானடா போடுறா விளையாடுறா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே நல்லா டாப் பண்ணிட்டு இருந்தான். டைட்டன்ஸ்காரை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து எப்படியாவது டைட்டன்ஸ்காரை இன்றைக்கி எடுத்தே ஆகணுண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் கேட்டிருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டான விஷயமே 4000 ரூபா கொடுத்துருக்காங்க. 5100 டைமண்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேற்று சொன்னால் எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னால் நான் வந்து ஸ்பின் பண்ண போகிறேன் லைவாக வந்து பாருங்கள் அப்படின்னா, இதில் கூத்து ஒரு சரியான கூத்து வேறு நடந்தது. என்ன கூத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்கிறேன். இவன் வந்து 6 மணிக்கு என்று சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு கையும் வரல காணும் வரலன்ற மாதிரி தான், கை கால் எதுவுமே வரல. ஸோ சரி எப்போ ஸ்பின் பண்ணுறானோ ஃபுல்லாக உட்காந்து பார்த்து வேண்டியதான் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா கில்டு மெம்பர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்டு இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணால், அந்த நேற்று நான் கம்யூனிட்டி போஸ்டில் போன தெரியுமா, அந்த லிங்க் இல்லை, இது வேறு லிங்க். என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் அப்படின்னு ஒன்று தெரியுமா, ஆன்லைன் கிளாஸ் போகிற எல்லாருக்குமே அந்த லிங்கோட வேதனை வழி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த கூகுள் மீட் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கையில் கொடுத்துட்டானுங்க. எனக்கு 3 ப்ளூ பிரிண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 நேமுக்குள்ளே கிடச்சிடும். 3 ப்ளூ பிரிண்ட்டு 7 ஸ்டோன் எல்லாமே 2000 நேமில் எடுத்திருப்பான். அதை நீங்கள் எப்படி பார்த்துட்டே இருங்க. என்ன ஆச்சு அப்படின்னா 7 மணிக்கு சி இல்லை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 7:45 மேலே வந்து சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கிட்ட வந்து சென்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு, முக்காவது தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் லிங்க்குள்ளே போயாச்சு. கூகுள் மீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, சரி ரைட்டு இந்த பையன் வந்து ஃபன் பண்ண போகிறா அப்படின்னு. உண்மையிலே தாறு மரான ஃபன்னு சரியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா போனேன், போய் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுத்துட்ருந்தோம் நாங்கள் இவன் ஸ்பின் பண்ணுறதுக்கு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போயிருந்தோம். போய் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுத்துட்ருந்தோம். எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஹேக்கராகிட்டே ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 700 டைமண்ட் என்ன ஸ்பின் பண்ணியிருப்பான் சரியா, பார்த்துருப்பீங்க 700 டைமண்டில். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிரிண்ட் எடுத்துட்டான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோன் வேணும், ஒரே பிரிண்ட் வேணும். அந்த ஒரு பிரிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துடும். அவன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பிக்கெலாம் இது தாங்கலை. ஆஹா ப்ரோ, உனக்கு இன்றைக்கி பயங்கரமான லக் இருக்குது, மொத்தமாக எல்லா டைபிளியும் ஸ்பின் பண்ணிவிடு அப்படின்னு கத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா ஸ்டோன் கொடுக்க மாட்டான், ஸ்டோன் கொடுத்தா ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டான் கரீனா. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் அப்படின்றது தெரியல. இப்படி வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் எல்லாமே சீக்கிரம் கிடச்சிட்டு ஆனால் ஸ்டோன் கிடைக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப இதிலே ஸ்பின் பண்ணாதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இதில் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னா உடனே நீங்கள் எங்கே போய் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா இன்குபேட்டரில் போய் உங்களுக்காக ஸ்டோனுக்கு ஸ்பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோன் கிடைக்கும். ஓகேவா, இவனுக்கு ஸ்டோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் எக்ஸ்ட்ராவே ரொம்பவே போச்சு. இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1K டைமண்டுக்குள்ளேயே எடுத்துட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிது அப்படின்றத இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, வேறு லெவலில் ஸ்பின் பண்ணாங்க இந்த பையன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி பாய், ராக்கி பாய் கேமிங் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்கான். நம்மளோட கில்டு பையன் தான், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து யாரும் நம்ம இல்லை ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் போய் பாருங்கள். எப்பா வேறு லெவலு, 3 பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். 1000 டைமண்ட் தான் நினைக்கிறேன், 1000 டைமண்ட் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1.2K டைமண்ட் கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எடுத்துட்டான். ஸோ இது பார்த்துட்டு நானும் டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னு யாரும் கிளம்புனீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து டப்பு டப்புன்னு அடித்து உட்கார வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் யாரும் இதை பார்த்து டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இவன் ஸ்பின் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டு எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா இல்லை, நீங்கள் வந்து நோ டாப் அப் கையாகவே இருந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லு தான் முக்கியம். அதாவது ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து டைமண்ட் இருந்தால் கரீனா பிடிங்கிடுவானுங்க, எல்லாமே இருந்தால் எல்லாத்தையுமே பிடிங்கிடுவாங்க. டைமண்ட்லாம் நீ ஸ்பின் பண்ணிங்கன்னா பிடிங்கிட்டு தான் விடுவானுங்க. நம்மள்ட ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு அவனால் பிடுங்கவே முடியாது. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா எங்கனாலுமே போய் வேறு லெவல் பண்ணலாம். அதனால் உங்களோட ஸ்கில்லை மட்டுமே டெவலப் பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகேவா, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிருச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ பிரிண்ட் கிடச்சிட்டு சரி அவ்வளோதானே அப்படின்னு பார்த்தா 5 ஸ்டோன் தான் வச்சிருக்கான். இன்னும் 2 ஸ்டோன் தேவைப்படுது குமார் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தான். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமண்ட் செலவாச்சு, அதாவது ஒரு 800 டைமண்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தமாகவே 1000 டைமண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 2000 டைமண்ட் தப்பாக சொல்லிட்டேன், 2000 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்துட்டான். உங்களுக்கு இன்னொரு சூப்பரான சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது, என்னது அப்படின்னு நீங்கள் போய் கேட்பீங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தேன் கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூயா ஆப் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட போகுது. ஓகேவா, அது இந்த வாரமாக அடுத்த வாரமாக அப்படின்னு தான் தெரில. உங்களுக்கு இந்த கிவ் அவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் பூயா பக்கம் வாங்க. ஓகேவா, மற்றபடி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு கிவ்அவே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் நம்மளோட போய் ஆப்பில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நான் லைவ் வந்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. 50 பேர் வாட்சிங் தாண்டினதுக்கப்புறம், டெய்லி 50 பேர் வாட்சிங் வந்து தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிவ்அவே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, அதை விடுங்க. இப்போ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் தான் அவனுக்கு. எப்போ கிடைக்கும் அப்படின்னு நானும் பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருந்தான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சட்டாரன்னு ஒரு ஸ்டோன் கிடச்சிது. ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கிடச்சிடும். அவன் வந்து இதில் கிடைக்கல அப்படின்னு உடனே என்னெல்லாமோ மாற்றி பண்ணிட்டுருந்தான். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா சட்டுன்னு கிடச்சிது. ஸோ கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னா தாறு தக்காளி சோறு தான் உடனே எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துக்கு கொண்டு விட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையிலே ஒரு சோகமான நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்பின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 3000 டைமண்டுக்கு. எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டன் ஸ்கார் இன்குபேட்டரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஸ்பின் பண்ணேன் 3000 டைமண்டுக்கு. ஓகேவா? உண்மையிலேயே தாறுமாறான ஒரு இன்குபேட்டராக அது வந்து அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டன் ஸ்கார் ப்ளூ பிரிண்ட் இருந்து 2 ப்ளூ பிரிண்ட் இருந்தால் போதும், நீங்கள் வந்து இப்போ இந்த சில்வர்கல் டைட்டன் ஸ்காரே எடுத்துடலாம். ஓகேவா? இந்த 3 ப்ளூ பிரிண்ட் எதுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் ஒரு ஸ்கார் இருக்குல்ல, இந்த இன்குபேட்டர் டாப் ஸ்காரு, இல்லை இன்குபேட்டர் 2வது ஸ்காராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்துச்சு, இப்போ 2வதாக இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவனோட கலெக்ஷனை பாருங்கள், அதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தாறு மாதிரி. ஓகேவா? இவனோட கலெக்ஷனில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ இதில் பாருங்கள், தமிழ்நாட்டில் நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எவர்ன்ட்டுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன். தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவிலேயே பெஸ்ட்டு கன்ஸ்கின் கலெக்ஷனை கொண்ட இதுதான். ஓகேவா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், என்னாலும் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே பெஸ்ட்டு கன்ஸ்கின் கலெக்ஷனை கொண்ட இவன்ட்டை தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் யார்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன்ட்டை தான் டாப்பு, கிட்டத்தட்ட 250 கன்ஸ்கின்னுக்கு மேலேயே வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையும் நிறைய கன்ஸ்கின் வச்சுருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போய் செக் பண்ணி பார்த்துருவோம் அவரோட ஐடியில். சரி, அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி கீழே இருக்கிற லிங்க் எல்லாத்தையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணி விட்ருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கில்டுக்குள்ளே நடக்கிற பண்ணு. ஓகேவா? நம்ம கில்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சொல்கிற ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து வேறு நிறைய கில்டு இருக்கும், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, நம்ம இப்போ இங்கே வந்துடலாம். இவன்ட்டோட கலெக்ஷனை வந்து பார்த்து மிரளாத ஆளே கிடையாது. ஓகேவா? அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கான் அந்த ராக்கி பாயின்றவன். ஸோ உங்களுக்கு இவனோட கலெக்ஷன் வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு கலெக்ஷன் அப்படின்னு நான் இவனை தான் சொல்லுவேன். இருக்கிற எல்லா ஈவெண்ட்டும் இருக்கு. ஓகேவா? இவன்ட்ட ஓல்டு ரைட் மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இவன் கலெக்ஷன் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் வரும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கண்டன் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கும் டேடி காலிங் கில்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஜோன் போட்டோம். ஸோ அந்த கண்டன் உங்களுக்கு கூடிய வரையில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கண்டன் யோசிச்சு வச்சுருக்கேன், நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, நல்லா பார்க்கலாம்.